வந்து எலக்ட்ரிக்காகவும் ஃப்ரண்ட்ல வந்து பெட்ரோலாகவும் ஹைப்ரிட்டாக பெட்ரோலாகவும் பேக்கில் எலக்ட்ரிக்காகவும் மாற்ற போகிறோம். ஸோ அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு இதுதான் பார்ட்ஸு. இது வந்து பார்த்திங்கன்னா 60 வோல்ட் 2 கிலோவாட்ஸ் மோட்ரு, 60 வோல்ட் 2 கிலோவாட்ஸ் கண்ட்ரோலரு. ஓகேங்களா, இந்த மோட்ரு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பண்ணுவீங்க டாட்டாய் அப்படின்னு சொல்லுவோம், இது ஒரு பாருங்க சரிதா. இப்போ இது ஒரிஜினல் மோட்ரு இது. இந்த மோட்டர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா சீரியல் நம்பர் எல்லாமே வந்துடும், இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் தெரியல. இது ஒரிஜினல் மோட்ரு நம்ப தெரியுதா. அதே மாதிரி இதில் என்ன ஒரு பெனிஃபிட்னா நமக்கு வந்து ஷாஃப்ட் வந்து இன்டோரில் வரும், இன்புட்டில் இந்த இடத்துல வரும், புரியுதுங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா இதே கண்ட்ரோலரு, பேக்கில் வந்து ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாமே வந்துடும். 48-60 யூஸ் பண்ணிக்கலாம், 72 வோல்ட் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். கிளியரா. இது வந்து பார்த்திங்கன்னா கண்ட்ரோலரு ஹெவி, இதே கம்பெனி தான். இது வந்து ஆக்சல். இப்போ இதை நார்மலாக நம்ம எப்படி கொடுக்க போகிறோம் அப்படின்றத மட்டும் நான் ஒரு ஓவரலாக சொல்லிடுறேன். மோட்ரு வந்து இந்த பொசிஷனில் இருக்குது அப்படின்னா வீலில் வந்து நம்ம டிஃப்ரென்ஷியல் இந்த இடத்துல, அதாவது வீலை வந்து டிஃப்ரென்ஷியல் வந்து இந்த இடத்துல வச்சுட்டு கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மோட்ரு டு டிஃப்ரென்ஷியல் இந்த பொசிஷனில் கொடுத்தோன்னா ரெண்டு வீல் இருக்குல்ல, இங்கே ரெண்டு வீல் வருது அப்படின்னா உதாரணத்துக்கு இந்த ரெண்டு வீல் ரொட்டேட் ஆகிறதுக்கு இந்த டிஃப்ரென்ஷியலில் இது மூவோம். இதுதான் இதனுடைய ப்ராசஸ். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த மோட்டரை ஒர்க் பண்ணி வச்சு பார்க்க போகிறோம், எப்படி லைன் கொடுக்குறது காட்டுறேன் வாங்க பார்ப்போம். இது வந்து பார்த்தீங்கன்னா 3 ஃபேஸ் ஒயரு, எல்லோ க்ரீன் ப்ளூ. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இதுலேருந்து எடுத்துக்கிட்டோம்னா எல்லோக்கு, ஓகே நம்ம அந்த லென்த்தில் லென்த் வேறு கொடுத்துருவோம். எல்லோக்கு எல்லோவும் க்ரீனுக்கு க்ரீனும் ப்ளூக்கு ப்ளூ, இது மூணு லைனும் நம்ம அப்படியே கொடுத்துருவோம் சரிங்களா. எக்காரணத்தை கொண்டும் இந்த ஒயர் வந்து லூஸ் கனெக்ஷனில் இருக்கக்கூடாது. இப்போ நம்ம இந்த மூணு லைனையும் டைட் பண்ணிட்டோம். இது வந்து மோட்டரில் வர சென்சார் ஒயர். ஓகேவா, இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த மோட்டரை ஓரம் தள்ளிட்டு கண்ட்ரோலருக்கு லைன் கட்டிங்க. இங்கே 63 வோல்ட் வருது கரெக்டா, 63 வோல்ட் வருது. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஹால் சென்சார் ஒயர் கொடுத்துட்டோம். இப்போ நமக்கு வந்து கீபோர்ட் அமைங் கண்ட்ரோலர் ஆன் பண்ணால் மட்டும்தான் நமக்கு த்ராட்டலில் வந்து வோல்ட் வரும். த்ராட்டல்
வோல்ட் வரல. கிளியர். ஓகே, கீபோர்ட் அமைதியை கண்டுபிடிச்சாச்சு. இதுதான் கீபோர்ட் அமைதி. ஸோ இப்போ கீபோர்ட் அமைன கண்டுபிடிச்சா வச்சுருக்காங்க. டேப் எடுங்க. நம்ம ரிட்டன்மெண்ட் கொடுத்துட்டோம். ரிட்டன்மெண்ட் கொடுத்துட்டோம் அப்படின்னா இப்போ நமக்கு தேவையானது வோல்ட் வந்து எதில் வருதான்னு பார்க்கணும். ஆக்சிலேட்டர் சென்சாரில் வோல்ட் வருதான்னு பார்க்கணும். ஓகே, 4 வோல்ட் வந்துருச்சு. நம்ம என்ன பண்ணுறோம், வோல்ட்டு வந்துருச்சு, வந்தோடனே நம்ம என்ன பண்ணுறோம், இப்போ வந்து ஆக்சிலேட்டரு வோல்ட்டு கொடுக்குறோம். சரிங்களா, தெரியும் நினைக்கிறேன். இது வந்து பிரேக் அடித்தா ஆஃப் ஆகும். கிளியரா தெரியுதா? தெரியுதுல, புரியுது. இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆன்டி கிளாக் வைஸ் இருக்குது, கரெக்டா? ஆ, இப்போது கிளாக் வைஸ். இப்போது இதில் வந்து அப்படியே பிடிங்க, அப்படியே அப்படியே அதிலே பிடிங்க, அதிலே பிடிங்க. கொஞ்சம் பிரேக் வயரு, பிரேக் அடிச்சு பார்க்க. பிரேக் கிளியரா? ஓகே, சரி. இப்போது இது வரையும் எல்லாம் பார்த்துட்டோம். இப்போ நம்ம ஆர்பிஎம் மட்டும் ஒரு தடவை பார்த்துருவோம். மூவாயிரத்தி 700 மேலே தூக்கணும், கிட்ட கொண்டு போங்க. மோட்டர் கீழே காட்டணும். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ரிவர்ஸ் மோடை மாற்றி அதில் எவ்வளோ வருதுன்னு பார்க்கலாம். அதுலேயே அது 3797, அதே தான். ஓகே, கிளியர்.